வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்கறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் காட்சில எக்ஸ் காங் த நியூ எம்பையரில் இப்போதைக்கு நம்ம காட்சிலாக்கு ஒரு புது விதமான எவல்யூஷனை கொடுத்துருக்காங்க. ரெட்டு பிங்க் மிக்ஸ் ஆன மாதிரி மெஜெண்டா ஸ்டைல் ஆஃப் எவல்யூஷன் சொல்லலாம். ஸோ இந்த எவல்யூஷன் அப்போ நம்ம காட்சிலா கிட்டத்தட்ட ரொம்ப ஒல்லியா, அதோடைய ப்ரீவியஸ் உடம்பு விட ஒல்லியான மாதிரி தெரிஞ்சாலும் அது செம்ம பவர்ஃபுல்லாக இருக்க போது செம்ம வேகமாக ஓடுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம காங்கிக்கே போட்டியாவது ஓடி வந்துட்டு இருக்கு. அதிக ஸ்டாமினா பாசிபிளி இருக்கலாம். அதே சமயத்தில் அதோடைய கைகளுமே பார்த்தீங்கன்னா நீளமாக வளர்ந்துருக்கு. அதோடைய முட்டிலையுமே நல்லா நோட் பண்ணி பாருங்க, ஸ்பைக்ஸ் இருக்கு. அதோடைய ஐப்ரோஸ், அதோடைய முதுகு தண்டுகள், கை சொல்லி எல்லா இடங்களிலுமே ஸ்பைக்ஸ் இருக்கு. முக்கியமா அதோட வால்லையுமே நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பைக் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. சோ இந்த முறை காட்சிலா கொஞ்சம் ஒல்லியான மாதிரி உங்க கண்ணுக்கு தெரிஞ்சாலும் வழக்கத்தை விட செம்ம பவர்ஃபுல் அண்ட் செம்ம அஜைலா இருக்க போதுங்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அது என்ன மாதிரி வரப்போதுன்னு தெரியல. பட் இந்த காட்சிலா எவல்யூஷனுக்கு முன்னாடியே நம்ம காட்சிலாவை நம்ம காட்சிலா 2015ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். மொத்தம் 4 வித்தியாசமான எவல்யூஷனுக்குள்ள போயிருக்கேன். ஸோ அந்த எவல்யூஷனோட இது பவர்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா, இந்த எவல்யூஷன் டெம்பரவரியா இல்லையாங்கிறத மொத்தமாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் எவல்யூஷன் எப்போ தெரியுமா நடந்துச்சு? அரௌண்ட் 1950s. இப்போ லேட்டஸ்டாக லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ஸில் அதை காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் உலகத்தில் ஒரு வித்தியாசமான மான்ஸ்டர் சுற்றிட்டு இருக்குங்கிற ஒரு தேடலை நோக்கி நம்ம ரேண்டா, கெய்கோ அண்ட் முக்கியமாக லீஷா இவங்க எல்லாருமே மொனார்க்குங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸை ஹண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் முக்கியமாக இந்தோனேஷியா கிட்ட அந்த காட்சிலா மாதிரி ஒரு வித்தியாசமான மிகப்பெரிய காலடி தடம் கிடைச்சிருக்கும் போது இவ்வளவு பெரிய ஒரு மிருகத்தை தேடி நம்ம போறதுக்கு பதிலாக அதை நம்ம கிட்ட வர வச்சிடலாம் சொல்லி நம்ம காட்சிலாவை பிடிக்கிறதுக்காக 150 பவுண்ட்ஸ் ஆஃப் அந்த யுரேனியம் வச்சு ஒரு ட்ராப் உருவாக்க பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த சமயத்தில் இருந்த ஆர்மி ஜெனரல் இவ்வளவு பெரிய ஒரு மான்ஸ்டரை சுதந்திரமா ஊருக்குள்ள நடமாட விட முடியாது. ஸோ அதனால நீங்க கேட்ட அந்த யுரேனியம் தரோம், பட் அதை கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பாம்பு வடிவத்தில் தரப்போறோம். மோர் லைக் ஹிரோஷிமா நாகாசாக்கில போட்டதை விட 3 to 4 times பவர்ஃபுல்லான ஒரு பாமை அவங்க உருவாக்கி பிக்கினி அட்டால நம்ம காட்சிலாவை லூர் பண்ணியிருப்பாங்க, வர வச்சிருப்பாங்க. அப்போ வந்து அந்த காட்சிலாவை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா முதுக்கு முழுக்க அந்த ஸ்பைக்ஸுங்கிறது இருக்கும். அதே சமயத்தில் நிறைய பேர் இது ஆக்சுவலாக ஹைட்டு கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ ஹைட்டு கம்மியாக இருக்க மாதிரி தோணல. வழக்கமாகவே காட்சிலா 350 to 390 feet ஹைட்டில் தான் இருக்கும். நிமிந்து நின்றுச்சுன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 400 feet டச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதே பக்கத்தில் இருக்க அந்த பாமோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாசிபிளி ஒரு கொஞ்சம் கம்மியான ஹைட்டில் இருக்கலாம். அண்ட் அதோடைய உடம்பும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. வீக் இன் மீன்ஸ் இதுக்கப்புறம் வர அந்த காட்சிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது அதோடைய உடம்பு எவ்வளவு பல்கா இருக்கு. முக்கியமா இந்த காட்சிலா 2015 அப்பவே சம பல்கான ஒரு மான்ஸ்டரா தான் நம்ம பார்த்திருப்போம். அந்த வகையில இந்த காட்சிலாவை எப்படியோ இந்த பிக்கினி அட்டால் கிட்ட வந்து பார்த்தா லூட் பண்றதுமே தாண்டி அந்த மிகப்பெரிய நியூக்ளியர் பாமை வெடிக்க வைக்கிறது மூலமா நம்ம காட்சிலாவுக்கு லிட்டரலா தீனி போட்டிருக்காங்க. சோ காட்சிலா ரேடியேஷனை சாப்பிட்டு தான் வாழும். சோ இந்த இடத்துல தான் எனக்கு தெரிஞ்சு காட்சிலாவுடைய ஃபர்ஸ்ட் எவல்யூஷனுக்குள்ள போயிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்போ இருக்க அந்த காட்சிலாவுக்கு எக்ஸ்ட்ரா ரேடியேஷன் கொடுத்து அங்க இருக்க ஆர்மி ஜெனரல்ஸ் அதை கொல்ல தான் பார்த்திருப்பாங்க. பட் அந்த ரேடியேஷனை சாப்பிட்டு நம்ம காட்சிலா அந்த காட்சிலா 2014 அப்போ வந்து பார்த்தா மிக பிரம்மாண்டமா வளர்ற மாதிரி காமிக்கப்படும். So, இங்க தான் அதோட ஃபர்ஸ்ட் எவல்யூஷன் போயிருக்கேன். இந்த எவல்யூஷன்ல அது ஹைட் அண்ட் வெயிட் மட்டும் தான் கெயின் பண்ணிருக்கணும். அதோட டார்சல் ஃபின்ஸ் இந்த லெகசி ஆஃப் மான்ஸ்டர் எபிசோட் 3ல நம்ம பார்த்த மாதிரியே தான் காட்சிலா 1லேயுமே இருக்கும். ஸோ அகைன் ஹைட் அண்ட் வெயிட் மட்டும் கெயின் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல தான் காட்சிலா அதோடைய ஃபர்ஸ்ட் எவல்யூஷனுக்குள்ள போயிருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி அடுத்த எவல்யூஷன் காட்சிலா 2014 அப்புறம் தான் நடந்திருக்கணும். ஸோ இந்த சமயத்தில் நம்ம காட்சிலா மியூட்டோஸ் கூட சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் நம்ம மியூட்டோஸால் பெருசாக அந்த பக்கம் காட்சிலாவுக்கு அடிப்படலை. ஐ மீன் லிட்டலாக அதோடைய ஃபர்ஸ்ட் ஃபைட் அப்போவே 2 பேருமே அசால்ட்டாக துவம்சம் பண்ணியிருக்கோம். முக்கியமாக அந்த செகண்ட் மியூட்டோ, அந்த ஃபீமேல் மியூட்டோவை தலையை திருகி கொண்டு இருக்கும். ஸோ ஃபைனல் ஷாட்டில் நீங்கள் பார்க்கும்போது அது ஜஸ்ட் தூக்கம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் எழுச்சாங்கிறது கிளம்புற மாதிரி தான் காமிச்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ பெருசாக இந்த இடத்துல நம்ம காட்சிலாவுக்கு அடிப்படலன்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் அடுத்து வந்த அந்த காட்சிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம காட்சிலாவோட அந்த டார்சல் ஃபின்ஸ்ங்கிறது மாறி இருக்கு. ஸோ காட்சிலா 2014 இந்த லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ஸுக்கும் காட்சிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் அதோடைய அந்த லுக்குக்கும் நீங்க நிறைய டிஃபரன்ஸ் வந்து பார்க்கலாம். அதோட ஹைட்டும் அதிகரிச்சிருக்கு. அதோட பாடி வெயிட் பாருங்க எந்த அளவுக்கு பல்க் ஆயிருக்கு. அண்ட் அதோட டார்சல் ஃபின்ஸ் வளைவு வளைவா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதிக அளவு அட்டாமிக் ரேடியேஷனை அதால வந்து கிரகிக்கவும் முடியுது. ஸோ அந்த காட்சிலா 2014க்கும் காட்சிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ்க்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இதை வந்து காமிக்கில் ஒரு கட்டத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. வெல் அதை வந்து கேனானா நம்மளால எடுத்துக்க முடியலனாலும் அங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம காட்சிலா இந்த மியூட்டஸை டிஃபீட் பண்ணிட்ட அப்புறம் மியூட்டோ பிரைம்னு சொல்லப்படுற இந்த மியூட்டஸோட பவர்ஃபுல்லான ஒரு மிருகத்தை எதிர்த்து நின்றுருக்கேன். அந்த சமயத்தில் இந்த மியூட்டோ பிரைம் வந்து ஒரு சானிக் ஸ்க்ரீச், ஒரு வித்தியாசமான ஒலி அலையை வந்து பார்த்தீங்கன்னா வெளிவிடுறது மூலியமா நம்ம காட்சிலா அதோடைய முதுக்கு அந்த அட்டாமிக் பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இழக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். அதில் இருக்க அந்த ரேடியேஷனை வச்சு இந்த பக்கம் மியூட்டோ பிரைம் வந்து அது டிஃபீட் பண்ணியிருந்தாலும் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1 to 2 year கேப் அது திரும்பவும் தன்னுடைய அந்த அட்டாமிக் பிளேட்ஸை வளர்க்கறதுக்காகவே ஏதோ ஒரு தனி இடத்துல போய் ரேடியேஷனை அப்சார்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க. பாசிபிளி அது ஹாலோ இடத்துக்கு தான் போயிருக்கணும்னு நினைக்கிறேன். இது காமிக்ல தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. மூவிஸ்ல லைவ் ஆக்ஷன்ல எங்கேயுமே இதை அட்ரஸ் பண்ண மாதிரி தெரியல. ஸோ ஸ்டில் இதை வந்து கேனானா எடுத்துக்க முடியாது. பட் இருந்தாலும் காமிக்ல ஒரு இடத்துல காமிக்கப்பட்டிருக்க அந்த சமயத்தில் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மேபி ஃபியூச்சர்ல அதை வந்து அட்ரஸ் பண்ணலாம். ஸோ மியூட்டோ பிரைமால உடைக்கப்பட்ட அந்த அட்டாமிக் பிளேட்ஸ் இந்த பக்கம் காட்சிலா சரி செய்யறதுமே தாண்டி நல்லா பல்கா அதிக அளவு ரேடியேஷனை சாப்பிட்டு மிக பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கு. ஸோ கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸோட என்ட்ரி அப்பவே நீங்க காட்சிலாவோட அந்த கர்த் அப்படின்னு சொல்லுவாங்களா அதோட அந்த அந்த பல்கினஸை உணர முடியும். செம்ம பயங்கரமாக இருக்கும், அது பார்க்கவே செம்ம டெரராக இருக்கும், ஸ்லோ மூவிங்காக தான் இருக்கும், பட் அதே சமயத்தில் ஹெவி ஹிட்டிங்காக காமிச்சிருப்பாங்க. பட் இந்த இடத்துல நம்ம காஜிலாவுக்கு ஒரு மைனஸும் இருக்கு. ஆப்போனண்ட்டாக நிற்கிறது கிங் கிடோரா, 3 தலை இருக்கு. இந்த பக்கம் நம்ம காஜிலா கிட்ட ஒன்லி ஒரே அட்டாமிக் பிரீத் மட்டும்தான் இருக்கு. அதை வச்சு அடிக்கிற அந்த கேப்புக்குள்ளேயே இந்த பக்கம் கிங் கிடோரா பறந்து போயிடும். அதே சமயத்தில் 3 தலைகளை வச்சு ஈஸியாக டாச் பண்ணி நம்ம காஜிலாவை 3 வித்தியாசமான ஆங்கிள் இருந்து அதால் அட்டாக்கும் பண்ண முடியும். காஜிலா அந்த சமயத்தில் ஸ்லோ மூவிங்காக இருக்க அந்த காந்தனால அஜய்ல திரும்ப முடியாது. அதே மாதிரி நம்ம கிடோராவை எதிர்த்து நிற்கவும் அது ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் மொதல் ஃபைட் அண்டார்டிகா ஃபைட் அப்பவே நம்ம காட்ஸிலா ஆக்சுவலாக கிங் கிடோரா கிட்ட செம்மையா அடி வாங்கியிருக்கோம். அதனால அது ஒரு ஓரமாக போய் திரும்ப நான் ரெஸ்ட் எடுத்துட்டு வரதா சொல்லி பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் செரிசாவா நாம ஏன் அதுக்கு அதிகப்படியான அந்த பூஸ்டர் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி செரிசாவா ஒரு நியூக்ளியர் பாம்போட டைரக்டாக அந்த பக்கம் நம்ம காட்ஸிலா இருக்க இடத்துக்கே போயிருப்பாரு. பட் திஸ் டைம் அந்த மொத்த இடமுமே மோர்லைக்கு ஒரு க்ளோஸ்ட் ஆகிருக்கும், அதாவது ஒரு டெம்பிள் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம காட்ஸிலா படுத்துட்டு இருக்கும்போது வெளிப்படுற எல்லா ரேடியேஷனுமே அதால ஃபோக்கஸ் பண்ணி டைரக்டா அப்சார்ப் பண்ண முடியற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. சோ செரிசாவா தன்னை தானே சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனை நடத்தி காட்ஸிலாவை இன்ஸ்டன்ட்டா ரெக்கவர் பண்றது மட்டும் இல்லாம ஒரு எனர்ஜி பூஸ்டையுமே கொடுக்குற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். இந்த பக்கம் நம்ம செரிசாவா கொண்டு போன அந்த எக்ஸ்ப்ளோஷன் இதுக்கு முன்னாடி பிக்கினேட்டால நடந்த அந்த எக்ஸ்ப்ளோஷனோட பவர்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா லிட்டரலாக இந்த பக்கம் நம்ம காட்ஸிலா மெல்டிங் பாயிண்ட்டை ரீச் பண்ண மாதிரி தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கோம். அதாவது காட்ஸிலா தன்னால் அப்சர்வ் பண்ண முடியறத விட அதிகப்படியான இந்த ரேடியேஷனை எடுத்துக்கிச்சு, உள்ள தனக்குள்ளேயே வச்சுக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. எடுத்தோன்னே இந்த ரேடியேஷனை அதால் வெளிக்காட்ட முடியல. ஜஸ்ட் இது ஒரு பூஸ்டாக வச்சு திரும்பவும் நம்ம கிடோரா கூட செகண்ட் மேட்ச் போகும்போது அந்த இடத்துல மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணி அதோடைய அந்த லைஃப் எசன்ஸை காட்ஸிலா உடம்புல இறக்கியிருக்கோம். இது எப்படி சாத்தியம் நீங்கள் கேட்பீங்க, எனக்கு சத்தியமாக ஐடியாவில். பட் சம்ஹவ் இந்த பக்கம் நம்ம காட்ஸிலா மாத்திராவோட அந்த லைஃப் எசன்ஸை வாங்கிட்ட அப்புறம் தான் பேர்னிங் காட்ஸிலாவாகவே மாறியிருக்கு. ஸோ உள்ளுக்குள்ளே அந்த மெல்டிங் பாயிண்ட் ரீச் பண்ணுற அளவுக்கு எனர்ஜி இருந்தாலும் இனிஷியலாக காட்ஸிலாவால் அதை டச் பண்ண முடியல. அந்த இடத்துக்கு புஷ் பண்ணது மாத்திராவோட அந்த லைஃப் எசன்ஸ் தான். மாத்திரா எசன்ஸோட பாண்டான அப்புறம் தான் காட்ஸிலா பேர்னிங் காட்ஸிலாவாக மாறுறது காமிச்சிருப்பாங்க. ஸோ மெல்டிங் பாயிண்ட்டில் ரீச் ஆன அந்த காட்ஸிலா தனக்குள்ளே இருக்க அந்த ரேடியேஷனை நெருப்பு வடிவத்தில் இல்லைனா அட்டாமிக் ரேடியேஷன் வடிவத்தில் வெளிப்படுத்துகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். இதுக்கு காரணம் மாத்திரா அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் தான் காட்ஸிலா இந்த மாதிரி பர்னிங் காட்ஸிலாவா மாறி இருக்கு. ஒரு டெம்பரரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்லலாம். இந்த சமயத்தில் காட்ஸிலா அதோடைய அட்டாமிக் பிரத்தை யூஸ் பண்ணியிருக்காது. அதோடைய அட்டாமிக் பிரத் உடம்புல இருக்க எல்லா பகுதி மூலியமா வெளிப்படுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் வெளிப்படும் போது பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட மாத்திராவோட அந்த வடிவத்தில் தான் வெளிப்படுற மாதிரியே இருக்கு. ஸோ சம்ஹவ் மாத்திரை இப்போதைக்கு காட்ஸிலாவுக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்ல வராங்களே என்னமோ. அண்ட் நீங்க நினைக்கிறத விடவே பர்னிங் காட்ஸிலா செம்ம ஓவர் பவர்ட். ஐ மீன் லிட்டரலா 2 பர்னிங் எக்ஸ்ப்ளோஷன் தான் அதை பண்ணியிருக்கோம். எதிர்க்க இருக்க அந்த கிட்டரோட கை கால்னு சொல்லி எல்லாமே எரிஞ்சு சாம்பலாகி இருக்கும். காட்ஸிலாவோட அந்த உடலேருந்து வர அந்த வெப்பம் சுற்றி இருக்க இரும்பையே உருக்குற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. பார்த்தாலும் உங்களுக்கு புரியும் அவ்வளோ ஹீட் இந்த பக்கம் காட்ஸிலாவோட உடம்புலது வெளியேறிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் இந்த பக்கம் காட்ஸிலா உள்வாங்கி அவ்வளோ ரேடியேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. பட் இதுக்கப்புறம் காட்ஸிலா எங்கேயுமே பேர்னிங் காட்ஸிலாவா மாறின மாதிரி எனக்கு தெரியல, மாறவும் மாறாதுன்னு நம்புறேன். ஏன்னா அது மோர் லைக் ஒரு ரொம்ப ஓவர் பவர்டான மொமெண்ட். இதை மோஸ்ட்லி அங்கே இருக்க அந்த மொனார்க் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபியூச்சரில் எப்படியாச்சும் இந்த பேர்னிங் காட்ஸிலாவை டிக்கெட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வெப்பனை கண்டுபிடிச்சாலும் சொல்ல முடியாது. பட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா காட்ஸிலா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிடோரா கூட சண்டை போடும்போது சிங்கிள் லைன் அட்டாமிக் பிரத்தை தான் விட்டுருக்கோம். கிடோரா அதை ஈஸியாகவே டாச் பண்ணியிருக்கோம். பட் இப்போதைக்கு 360 டிகிரியில் பரவலா அந்த அட்டாமிக் எனர்ஜியை வெளிப்படுத்துறது மூலியமா கிடோராவால் அதை டாச் பண்ண முடியல. ஸோ எதிரி கேட்ட மாதிரியும் கிட்டத்தட்ட காட்ஸிலா தன்னை தானே இவால்வ் பண்ணிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ கிடோராவை சிங்கிள் லைன் அட்டாமிக் பிரத்தில் அட்டாக் பண்ணுறதுக்கு பதிலாக மல்டிபிள் ரொம்ப ஒரு பரவலான அட்டாமிக் எனர்ஜி மூலியமா அட்டாக் பண்ணி எப்படியோ கிடோராவை சாப்பிடுச்சிடும். அண்ட் திரும்பவும் அதோடைய பழைய ஃபார்முக்கு மரமாக தான் காமிச்சிருப்பாங்க. ஸ்டில் பிக்கா கர்த்தா தான் இருக்கு. பட் பர்னிங் ஃபார்ம்ங்கிறது அதை உடம்பு விட்டு போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பெருசாக நம்ம காட்ஸிலாக்கு எந்த ஒரு அடியும் படலை. அதை தொடர்ந்து நம்ம காட்ஸிலா வெர்சஸ் காங் கிட்ட வரும்போது அந்த இடத்துல நம்ம காங் கூட ஃபர்ஸ்ட் நடத்த ஃபைட்லேயே டெக்னிக்கலாக காட்ஸிலா ஜெயிச்சிருச்சு. தண்ணியில் முக்கிய சாவடிச்சிருக்கோம், ஏதோ ஜஸ்ட் மிஸ்ல காங் வந்து தப்பிச்சிருச்சு. ஸோ அதை தொடர்ந்து வந்து செகண்ட் ஃபைட்லேயுமே நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா காங் வந்து ஏதோ டஃப் கொடுக்க ட்ரை பண்ணாலும் காட்ஸிலா ஈஸியாகவே தோக்கடிச்சு தக்காளி உன்னை அடிக்க வரலடா சும்மா ஏன்னா எனக்கு குடைச்சல் கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி லிட்டலாக ஒரு வார்னிங்கோட தான் காங்க விட்டுருக்கோம். இந்த சமயத்தில் காட்ஸிலா உடம்புல பெரிய சேஞ்சஸ்ன்னு சொன்னால ஒன்றும் பார்க்க முடியல. அதோடைய டார்சல் ஃபின்ஸ் எப்போதுமே க்ளோவில் தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸில் அது தேவைப்படும்போது சார்ஜ் பண்ணும்போது தான் க்ளோ ஆகும். பட் இந்த சமயத்தில் நம்ம காங்கோட சண்டை போடும்போது மோஸ்ட்லி அது க்ளோங்கிறது அப்படியே இருந்துச்சு. அதே மாதிரி அதிகப்படியான ஹீட் டைம் அது வெளிப்படுத்திச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா லிட்டலாக ஹாங்காங்கில் இருந்து ஹாலோ எர்த்துக்கு நடுவில் அட்டாமிக் பிரீத்தை யூஸ் பண்ணி ஒரு ஓட்டையே போட்டிருக்கு. லிட்டரலாக நம்ம காட்ஸிலா தனியாலா ஒரு ஹாலோ டனலையே உருவாக்கியிருக்கு சென்டர் ஆஃப் த எர்த்துக்கு. புரியுதா? அவ்வளோ ஹீட் அவ்வளோ எனர்ஜி இது வந்து வெளிப்படுத்தி இருக்குன்னா நடுவில் வேறு எங்கேயோ போய் அது நல்லாவே ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் அந்த ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஃபிசிக்கலாக எனக்கு எந்த ஒரு சேஞ்சும் தெரியல. பட் அதோடைய அட்டாமிக் பிளேட்டுங்கிறது ரொம்பவே க்ளோவாக ரொம்ப சார்ஜ் டப்பாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அவ்வளோதான். அதை தொடர்ந்து இப்போதைக்கு Godzilla X Kong. இந்த சமயத்தில் காங் வந்து Godzilla கூட சண்டைக்கெல்லாம் போக போகிறது கிடையாது. ஹாலோ எர்த்தோட கிங்கா சுத்திட்டு இருக்கிற சமயத்தில் அந்த பக்கம் Godzilla ஷீமோன்னு சொல்ல போகிற ஒரு வில்லன் கூட சண்டைக்கு போனதான் சொல்கிறாங்க. ஷீமோ கிட்டத்தட்ட நம்ம Godzilla மாதிரி ஒயிட் கலரில் இருக்க போதும். இதை ஆல்ரெடி கால் ஆஃப் டியூட்டி வார் சொன்னப்போ டீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஷீமோ இப்போதைக்கு Godzilla கூட சண்டை போகிறதையுமே தாண்டி அதை ஒரு ஐஸுக்குள்ளே அடைச்சி வைக்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் இது எல்லாமே ஹாலோ எர்த்தில் தான் நடக்குது. ஹாலோ எர்த்தில் நம்ம இது வரைக்கும் பார்க்காத நிறைய விதவிதமான ரேடியேஷன்ஸ் இருக்க போது. முக்கியமாக இந்த ஷாட்டில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம காங் கண் முன்னாடியே பச்சை கலர் மலக்குமலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த ப்ளூ கலர் அண்ட் ஆப்வியஸாக ரெட் கலர் ரேடியேஷன் சொல்லி ஏகப்பட்ட ரேடியேஷன்ஸ் இருக்கு. இதில் ஒரு முக்கியமான அந்த ரெட் கலர் ரேடியேஷனை வச்சு தான் நம்ம Godzilla அந்த மெஜெண்டா கலருக்கு இவால்வ் ஆகியிருக்க மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, எத்தனை வருஷங்கள் Godzilla அந்த மாதிரி அடப்பட்டு கிடந்துச்சுங்கிறது நம்மளுக்கு புரியல. பட் Godzilla அந்த ஃபைனல் ஃபார்மேஷன் நீங்கள் பார்க்கும்போது அதோட உடல் மெலிஞ்சிருக்கு, அதாவது ரிப் ஆகியிருக்கு, சிக்ஸ் பேக்லாம் வச்சுட்டு வந்திருக்கேன். ப்ரீவியஸாக கர்த்தா கொஞ்சம் குண்டாக இருக்கும், இப்போதைக்கு ஒல்லி ஆகி இருக்கிறதுமே தாண்டி அதோடைய கை கால்கள் நீண்டு இருக்கு. முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைக்ஸ் இருக்கு, டார்சல் ஃபின்ஸ் வளைவாக இருந்திருக்கும் ப்ரீவியஸாக, பட் இந்த முறை அதுக்கு ஸ்பைக்ஸ் வர மாதிரி காமிச்சிருக்காங்க. கை கால்கள்லையுமே ஸ்பைக்ஸ் இருக்கிறது கிளியராக கட்டாக தெரியுது. அந்த சமயத்தில் இந்த எவல்யூஷன் நம்ம Godzillaவோட அந்த பாசிபிள் ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணி இருந்தாலும் அதோடைய ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணியிருக்கணும் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ப்ரீவியஸாக Godzilla பார்க்கும்போது ஒரு டேங்க் மாதிரி இருக்கும், பட் இந்த முறை அந்த டேங்க் ஃபீல் வரலை, ரொம்பவே லைட் வெயிட்டடாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஐ மீன் லிட்டரலாக காங்கி கீக்கோல அது ஓடி வந்துட்டு இருக்கீங்க, புரியுதா? ஹாலோ எர்த்துக்குலாம் கிராவிட்டி கம்மியாக இருக்குன்னு வச்சிருந்தாலும் ஸ்டில் இவ்வளோ வேகமாக ஓடி வர அந்த சமயத்தில் எனக்கு என்னமோ அதோடைய பாடி வெயிட்டுங்கிறது கம்மியாகி இருக்குமோன்னு தோணுது. பர்னிங் Godzilla மாதிரி இது டெம்பரவரி எவல்யூஷனாக இல்லாமல் முதலுக்கு ஒரு பெர்மனன்ட் எவல்யூஷனாக தான் இருக்கணும். பட் அதோடைய டார்சல் ஃபின்ஸில் க்ளோ ஆகிட்டு இருக்கல அந்த மெஜெண்டா கலர், அது மேபி படத்தோட எண்டில் ப்ளூ கலராகவே டர்ன் ஆகிற மாதிரி காமிக்கப்படலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த Godzilla வெர்சஸ் காங் அப்பவே ப்ளூ கலர் அட்டாமிக் பிரெத்துங்கிறது எந்த அளவுக்கு பவர்ஃபுல், எந்த அளவுக்கு ஹீட் ஆனதுங்கிறத தெளிவாக காமிச்சிருப்பாங்க. பூமியோட சென்டர்லேயே ஓட்ட போட்டிருக்கோம், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான அந்த ப்ளூ கலர் அட்டாமிக் ஃப்ளேம் இப்போதைக்கு பிங்க் கலர்ல மாதிரி இருக்கும்போது இது பவர்ஃபுல்லானதா இல்லை வீக்கானதான்னு சொல்லி நம்மளால கெஸ் பண்ண முடியல, படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கலாம். பட் Godzilla கிங் கிடாரா கூட சண்டை போட்ட அப்புறம் எப்படி பர்னிங் Godzilla எவல்யூஷனுக்குள்ள போச்சோ அதே மாதிரி போன படத்தில் Mechagodzilla கிட்ட அடி வாங்கின அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு எவல்யூஷனுக்குள்ள போயிருக்கணும் நம்புறேன். ஏன்னா Mechagodzilla மாதிரி இதுக்கு கைகள் நீண்டு இருக்கு, முதுகுல ஸ்பைக்ஸ்மே இருக்கு, நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் Mechagodzilla ரெட் கலர்ல இருக்கும், இது கொஞ்சம் மெஜெண்டா கலர்ல இருக்கு, அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஸோ அவனை மாதிரியே நானும் அஜய் ஆகணும், அந்த Godzilla Mechagodzilla மாதிரியே நானும் மாறிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூட Godzilla லைக் தன்னிச்சாவே இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான எவல்யூஷனுக்குள்ள போயிருக்கவும் சான்சஸ் அதிகம். பட் ஐஸுக்குள்ள அது எப்படி போச்சு அதுதான் கேள்விக்குறியா இருக்கு. இது எல்லாத்தையுமே படம் பார்த்தாங்க தெரிஞ்சுக்கணும். ஓவராலாகவே இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வித்தியாசமான கலரில் நீங்கள் Godzilla பார்த்துருப்பீங்க. பச்சை கலர் Godzilla மட்டும் தான் கண்ணில் காட்டலை, மேபி கூடி சீக்கிரம் அதை பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் தான் நம்புறேன். எப்படி பார்த்தாலும் ஸ்டில் Godzilla சூப்பர் ஓவர் பவர். உங்களுடைய ஃபேவரட் கலர் Godzilla என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. காங்குமே சில பல எவல்யூஷன் சொல்கிறத விட டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்குள்ள போயிருக்கு, நிறைய வித்தியாசமான வெப்பன்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்கு. அதை பற்றி தனியாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் டீம் Godzillaவா டீம் காங்கா அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை தன்னால் ராசமான வீடியோவில் மீட் பண்ணிட்டு இருக்கேன்.